ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சாரி பார்டரை வச்சு ஒரு டோர்மேட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். அது அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதோட அகலம் வந்து 17 இன்ச்சு, நீளம் வந்து 24 இன்ச் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது ஒயிட் கிளாத்தில் வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அது உள்ளுக்குள்ளே வந்து வேஸ்ட் கிளாத்தெலாம் மடித்து வச்சு அந்த பின் போட்டு குத்திடலாம். பின் போட்டு குத்துனதுக்கப்புறம் மூணு பக்கமும் தையல் அடிச்சிடலாம். பாருங்கள், மூணு பக்கம் தையல் அடிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இந்த கிளாத்து வந்து எல்லாம் காட்டன் கிளாத்து தான், உள்ளுக்குள்ளே ஸ்டப் பண்ணுறதும் காட்டன் தான். அதனால் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து வேஸ்ட் கிளாத்து வச்சு தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்து லைஃப் லாங் வரும். இப்போ வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கிளாத் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி மார்க் பண்ணி கோடு போட்டு அங்கேயும் தையல் போட்டுடலாம். அது தையல் போட்டோம்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிட்டு துணி வந்து அப்படியே விலகாமல் அப்படியே நிற்கும். இது போட்டாச்சு. இதை வந்து நம்ம மேட் தைக்க ரெடி ஆகலாம். இப்போ மேலே வந்து டாப்பில் வந்து டெக்கரேட் பண்ணணும். அது வந்து வெறும் சாரி பார்டரை வச்சு தான் நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து மேலே இருக்கிற டாப் துணியில் வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணுறதுக்கு அதை மடித்து அதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் விரித்து வச்சு இந்த இதான் சாரி பார்ட்ரு. ஒரு நான் 8 பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ரைட் சைடில் 4 பீஸு, லெஃப்ட் சைடில் 4 பீஸ் தைக்கிற மாரி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வச்சு நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ சாரி பார்டர் வந்து ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து பிசுறு இருக்கும். அதனால் வந்து நான் அந்த பார்டர் பக்கம் வந்து தையல் போட்டுடலாம். பாருங்கள், நான் தையல் போடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் பீஸ் வந்து அந்த பிசுறு இருக்கிறத மறைச்சி வச்சிட்டோம்னா அது வெளியவும் வராது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதேமாரி லைன் பை லைனாக வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ வைக்கும்போதே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே வந்து வேஸ்ட்டு சாரியில் இருந்து எடுத்தது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 3வது பீஸ் வச்சுட்டுருக்கிறேன் நான். இதேமாரி எல்லா பீஸும் வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து இதேமாரி ஈஸியாக தைக்கிற மாரி, இப்போ இது வந்து நான் குயிக்காக அரை மணி நேரத்தை தைச்சி முடிச்சிட்டேன். அதேமாரி நீங்களும் வந்து தைக்கலாம். அந்தமாரி வந்து டிப்ஸோடு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் 5 பீஸ் எனக்கு வந்துச்சு. அது பார்ட்ரு அது கலர் கலராக இருக்கங்காட்டி நான் வந்து கலர் கலராக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ, உங்கள்கிட்ட எப்படி பீஸ் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வச்சு வச்சுக்கலாம். இதேமாரி இன்னொரு பக்கமும் வச்சு நம்ம தச்சிடலாம். பாருங்கள், ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் வந்து அந்த பிசுறு வந்து கார்னரில் நிற்கும். அந்த பிசுறு வந்து மறைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு எல்லோ கலர் பீஸை வந்து ரெண்டு பக்கமும் பார்ட்ரு மடித்து தைக்கிறேன். ஓரம் ரிப்பன் ரிப்பன் மாரி வச்சு தைக்கிறேன். அது வச்சோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாத்தை வந்து அதே ஒரு பார்ட்ரு பைப்பிங் மாரி வச்சு தைக்கிறேன். அது தைச்சோம்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற மேட் மாரியே இருக்கும், வீட்டில் தைச்ச மாரி டவுட்டே வராது. அது தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். அது கட் பண்ணிட்டோம் நமக்கு சேஃப் வந்து அழகாக வந்துடும். நமக்கு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த சென்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து அந்த பிசுறு பாருங்கள், சாண்டல் கலரில் இருக்கிற பிசுறு வந்து அதுதான் பிசுறு. அதை மறைச்சி எல்லோ கலர் பீஸை வச்சு தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லோ கலர் பீஸ் வந்து வச்சு தைச்சிட்டேன். ப்ளூ கலர் வந்து அப்புறமேல வச்சுக்கலாம். இப்போ முதல்ல எல்லோ கலர் வந்து 3-4 பக்கமும் அடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ளூவில் வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் அடிச்சுக்கலாம். இன்னொரு தையல் வந்து அந்த உள்ளுக்குள்ளே வைக்கிற மேட்டையும் வச்சு அதுக்கப்புறம் அடிப்பக்கம் இருக்கிற துணியும் வச்சு அடிச்சிட்டோம்னா மேட் வந்து நகராமல் இருக்கும், ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால் அதுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். அதை ஒரு தையல் வந்து அப்புறமே அடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் அதை காட்டுறேன். அதுதான் இப்போ இன்னொரு பீஸ் வந்து கீழே வைக்கிற பீஸ், அது சாண்டல் கலரில். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பீஸ் நம்ம வச்சு தைச்சோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு இது 1 பை 1 வச்சு மெயின் பீஸி வச்சு பின்னை போட்டு தையல் போடணும். அது நகராமல் இருக்கிறதுக்காக பின் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேஃபாக செட் பண்ணிவிட்டு பின்னை ரெடி பண்ணிடலாம். இப்போ பின் குத்தி வச்சுட்டேன் நான். பாருங்கள், பின் குத்துனதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து அந்த ப்ளூ கலர் துணியில் ஒரு தையல் அடிக்காமல் இருந்தோம் இல்லையா, அதை வந்து அடிச்சிட்டோம்னா மேலே நடுவில் இருக்கிற அந்த பிட்டு வந்து நகரவே நகராது, அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் மெயின் கிளாத் வச்சதுக்கப்புறம் அடிக்கிறேன். அந்த தையலும் அசிங்கமாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் 4 பக்கமும் நம்ம பார்டர் தையல் அடிச்சிடலாம். ஓரம் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மேட்டே ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது இப்போ அடிக்கும்போதே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து வெறும் சாரி பார்டர் வச்சு காட்டன் கிளாத்தை வச்சு தான் நம்ம தைச்சிருக்கிறோம். பிகினருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சு தான் தைக்க போகிறோம் நம்ம.
அதுக்கு அடுத்தது அரை மணி நேரத்துலேயே தைச்சிடலாம். ஒன்லி காட்டன் கிளாத்து தான். அப்போ வாஷ் பண்ணிக்கிறது, லைஃப் லாங் வர்றது எல்லாமே வந்து இது யூஸ் ஆகும். அது இது நாலு பக்கம் இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் பைப்பிங் வச்சு அடிக்கிறோம். பைப்பிங்கும் வந்து அந்த எல்லோ கலர் பீஸே வச்சு நான் ரெடி பண்ணுறேன். அது 3 இன்ச் அகலத்தில் ரிப்பன் மாதிரி அதை வச்சு பைப்பிங் அடிக்கிறேன். ஒரு பக்கம் இப்போ அடிச்சிட்டேன் பாருங்கள், அது அப்படியே இன்னொரு பக்கம் மடித்து அடிச்சிட்டோம்னா ஒரு பக்கம் ரெடி ஆயிரும். அதேமாரி மூணு பக்கமும் அடிச்சிடணும். மூணு பக்கம் அடிச்சிட்டோம்னா நம்மளுடைய அழகான மேட்டு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட் பேஜில் அடிச்சிட்டு இருக்குது, தையல் ரெடி ஆயிடுச்சு. அதேமாரி இது வந்து இப்போ 4வது பக்கம் அடிக்கிறேன். இது அடித்தோம்னா ஃபினிஷிங் வந்து முடிஞ்சுது. இப்போ நம்மளுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் இதேமாரி மேட்டு தைச்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து அடிக்கடி நான் பேகு இந்தமாரி டோர் மேட்டு எல்லாமே நான் அப்லோடு பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் அழகான மேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து யாருக்காச்சும் கொடுக்கலாம், தச்சியும் கொடுக்கலாம், வேஸ்ட் கிளாத் வச்சு தான் நம்ம தைக்கிறோம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.